இன்னைக்கு நிவீன் வீட்டு சமையலில் தக்காளி சாதம் செய்ய போகிறேன். தக்காளி சாதம் செய்கிறதுக்கு 2 டம்ளர் அரிசி, 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். தக்காளி 6 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு, பாசி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாசி பருப்பு போட்டு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பாசி பருப்பு போடக்கூடாது, அப்புறம் பருப்பு சாதம் மாதிரி ஆயிரும். வெங்காயம், 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, எண்ணெய், உப்பு. வாங்க எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். குக்கர் நல்லா காயட்டும். காஞ்சிருச்சு, குக்கர் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, பட்டை கிராம்பு போடுவோம். கொஞ்சமாக சோம்பு போடுறேன். சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் வெட்டி வச்சுருக்க வெங்காயம் போடுறோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். மூடி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி போடுறேன். தக்காளி நல்லா வரமாட்டோம். தக்காளி வறந்து விட்டு சீக்கிரம் வரங்க கொஞ்சம் உப்பு போடுறேன். பள்ளி உப்பு, மூடி வச்சுக்கலாம். தக்காளி வரமாட்டோம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ கருவேப்பில பச்சை மிளகாய் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் பாசி பருப்பு வேக வச்சு இதில் போடுறேன். நல்லா வதக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறேன். சோம்பு, சீரகத்தூள், நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். கழுவி அரிசி எடுத்து வச்சிருக்கேன். தம்ளர்
கிண்டி கிண்டணும். நான் தண்ணி அளந்து வச்சு வச்சுருக்கேன், 4 டம்ளர் தண்ணி. உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பு போடுறேன். குக்கரை மூடி வச்சு கரெக்டாக 2 விசில் வரணும். 2 விசில் விட்ட பிறகு நம்ம ஆஃப் பண்ணிட்டு திறந்து பார்க்கலாம். இப்போ திறந்து பார்த்துடலாம். பாருங்க சூப்பராக இருக்குன்னு, நல்லா வெந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டு.